அம்பாறை மாவட்டத்தில் மீனவர்கள் விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் பட்டினி யானம் வகையில் பல்வேறு வசதி வறுமை கோட்டிற்குள் வாழ்கின்ற குடும்பங்கள் நெருக்கடியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் பல சேவைகள் இருந்தாலும் தற்போது காரணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு முதற்கட்டமாக இந்த உள்ளுணர்வு பொருட்களை வழங்குமாறு எங்களிடம் கேட்டிருந்தார்கள், தந்திருந்தார்கள். உண்மையில் இரண்டாவது கட்டமும் உதவி செய்ய வேண்டும். பல்வேறு துயரத்தோடு இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று 25 நாளாக இன்று ஊரடங்கு சட்டம் அமலிருக்கின்றது. சில குடும்பங்கள் நாங்கள் கொடுக்கின்ற இந்த உள்ளுணர்வு அரிசியைத்தான் உடனடியாக சமைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார். உடனடி முயற்சியாக முதல் கட்டமாக இந்த உள்ளுணர்வு பொருட்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக 3 கட்டமாக இந்த உள்ளுணர்வு பொருட்களை முன்னெடுப்பதற்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பட்டினியிலிருந்து வாடுகின்ற மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தார்கள். உண்மையிடங்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த மக்களின் துயரை பட்டினி பசியை போக்குவதற்கு உதவியமைக்கு அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனைய மக்களுக்கும் இந்த உதவிகளை கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் 34,000 மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த கால யுத்தத்தினாலும் சுனாமியினாலும் வஞ்சையினாலும் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அரசியின் வழங்கப்படுகின்ற நிவாரணத்திலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல பிரதேசங்கள் இன்றும் இந்த நிவாரண பணிகள் வழங்காமல் இருக்கின்றது. ஆகையால் தாங்கள் இந்த அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களின் கவனம் கொள்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். வடகிழக்கு பொருளாதார அபிவிருத்தி நடுவத்தினிடம் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வறிய குடும்பங்களுக்கான உதவியினை முதற்கட்டமாக புலம்பெயர் கனடிய உறவுகள் மற்றும் பிரின்ட்ஃபாஸ்ட் அவர்களுடைய அனுசரணையோடு எங்களுக்கு இந்த முதல் கட்டம் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.